இந்த மக்களினுடைய கடவுளாக தெய்வமாக வணங்கி வரக்கூடிய திணை தெய்வமாக வணங்கி வரக்கூடிய ஒரு பாரம்பரியம் முருகனுக்கு இருக்கிறது. முருகன் புத்திசாலி இல்லைன்னு சொன்னது நம்மளா இல்ல பிள்ளையாரா சொல்லுங்க? ஒரு ஞான பழத்தை வச்சது முருகனை முட்டாள சொன்னது நம்மளா பிள்ளையாரா? இந்த கதையெல்லாம் கொண்டு வச்சது நீ. ஏன்? அது தமிழ் கடவுள், அதுக்கான எல்லா வேணா பேசுவேன். இதை நடந்துட்டு இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டா நம்மளை வந்து சமூக விரோதி, ஆன்டி இந்தியன் சொல்லி பேசிட்டு இருப்பா. நீ கேட்டா இந்துக்கு எதிரான பேசிட்டு இருக்க. தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, தமிழர்கள் இந்துக்கள் இல்லை. இது சொன்ன உடனே கேட்கறாங்க, தமிழர்கள் முஸ்லீம்கள் இல்லையா, தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லையான்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன், தமிழன் இந்து இல்லைன்னு சொன்னாலும் இந்து என்பது வேதத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் இந்து. தமிழன் வள்ளுவ மதத்தை சார்ந்தவன், தமிழன் ஆசீர்வகத்தை சார்ந்தவன். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுயா, எங்க சாமி எங்க கடவுள் எங்களோட வணங்குகின்ற முறை எங்களுடைய பாரம்பரியம் வேற. உன் பாரம்பரியம் என் பாரம்பரியம் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் இந்து முன்னணிக்காரர்களோ இந்த இந்துத்துவ கும்பல்களோ பிள்ளையாரத்துக்கு சுத்திட்டு இருக்கு, முருகனை தூக்கி சுத்துறது கிடையாது, ஐயனாரத்துக்கு சுத்துறது கிடையாது, அம்மனை தூக்கி சுத்துறது கிடையாது. இதெல்லாம் எங்களுடைய தத்துவ மரபின் அடிப்படையில் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து முன்ஜென்மம் அடுத்த ஜென்ம கதையெல்லாம் நாங்க பேசல. முற்பிறவி அடுத்த பிறவி கதையில எங்களுக்கு கிடையாது. சொர்க்க மரணம் கதையில எங்களுக்கு கிடையவே கிடையாது. நான் நல்லது பண்ணனே என் குழந்தை என் புள்ள என் பேரன் பேத்தி நல்லா இருக்குங்கிறதான் நம்மளோட தத்துவம், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வாழ்கின்றேன், என் வாழ்நாளில் நான் நல்லது செய்தால் என் சந்ததிகள் நல்லபடியா வாழும். அதே போல நான் நல்லபடியா இருக்கிறனால் எனக்கு முன்னோர்கள் நல்லது செஞ்சிருக்கிறாங்க, அதனால் நான் நல்லபடியா வாழ்கிறேன், அதனால் அந்த முன்னோர்கள் எனக்கு குல தெய்வமாக மாறுகிறார்கள். அப்படிதான் எளிமையாக இருக்கிறது. நீங்க எங்களுக்கு மரமோ மலையோ ஆறோ குளமோ எங்களுக்கு சாமியா மாறுதுனால் அது எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது. அதற்கு நாங்க மரியாதை செலுத்துறோம். வருஷத்துல ஒரு நாள் மரியாதை செலுத்திட்டு மற்ற நாள் உழைக்க போயிருவோம். உழைத்த சமூகம் இது, சிந்திக்கின்ற சமூகம் இது, அப்படியான வளர்ந்த ஒரு அறிவியல் பூர்வமான சமூகம் இது. ஏனால் தமிழர்கள் என்ன தெளிவா சொன்னால், அனைத்தையும் இயற்கை உற்பத்தி செய்கிறது சொல்றான். அனைத்தையும் இயற்கை உற்பத்தி செய்யுது, எல்லாத்தையும் இயற்கை தான் உற்பத்தி செய்யுது. எதுக்கு மரத்தை வணங்கணும், ஒரு மலையை ஏன் பாதுகாக்கிறேன்னு சொல்லணும், ஒரு ஏன் ஆத்த பத்தி கவலைப்படணும், ஏன் குளத்தை பத்தி அவன் பேசணும். இது எல்லாம் இயற்கையினுடைய பொருட்கள், இயற்கை இயற்கையை உருவாக்கியவை. இதுதான் எனக்கு வாழ்வை தருகிறது. இயற்கை தான் என்னை பாதுகாக்கிறது, இயற்கை தான் எனக்கு வேணுகின்ற உணவை உற்பத்தி செய்து, அதனால இயற்கையை வணங்குறேன். ஆனா உன் கதை அப்படி இருக்குதா? உனக்கு அப்படிப்பட்ட கதையே கிடையாது. உனக்கு உலகத்தை பொறுத்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகமே ஒரு மாயை. என்ன உன் கதை, உன் தத்துவம் வேற, என் தத்துவம் வேற. அதனால்தான் வள்ளுவம் என்பது எங்கள் மதம். தமிழனுடைய மதம் என்ன என்று கேட்டால் வள்ளுவம் என்று சொல் என்று தந்தை பெரியார் அதனாலதான் சொன்னாரு. அதனாலதான் சொன்னாரு, தயவுசெய்து சொல்லிக்கோங்க. இந்து என்கின்ற வார்த்தை தமிழனுடைய எந்த விதமான இலக்கியங்களிலும் இந்த வார்த்தைகள் கிடையாது, இந்த வார்த்தைகள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவன் தூக்கி வச்சு ஏன் உட்காந்து பேசுறான்னா, வேதத்தை சொல்லக்கூடிய அந்த உயர் சாதியை சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் நம்ம எல்லாம் வந்து உட்காரணும் என்பதற்காகத்தான் இந்து என்கின்ற வார்த்தை நம்ம மீது திணிக்கப்படுகிறது. நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம ஸ்கூல்ல போனாலும் எங்க போனாலும் இந்துன்னு சொல்றாங்க, நம்மளும் ஏத்துக்கிட்டோம். ஆனால் அதன் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அது உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே கோயில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த கோவில்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை? தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பாளர், மாற்றுக்கருத்து இல்லை. ஏன் கடவுள் மறுப்பாளர் ஆனாரு? என்னுடைய சாதி உன்னுடைய சாதி இந்த சாதி, அதனால் நீ கோவில் கருவறைக்குள்ள நுழைஞ்சு சாமியை சொட்டா தாமிய சாமியை தொட்டா தீட்டு அப்படின்னு உன்னை இழிவுபடுத்தினா கேட்கிறார். ஏன் நான் சாமியை தொடக்கூடாது, கும்பிடுறேன். நான் கொடுக்கக்கூடிய தேங்காயை வாங்கிக்குது, நான் கொடுக்கக்கூடிய பழத்தை வாங்கிக்குது, நான் வைக்கக்கூடிய ஊதுபத்தில் வரக்கூடிய காத்தை சுவாசிக்குது, நீ சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குது. ஆனா நான் போய் தொட்டா மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னு கேள்வி கேட்டா, ஏன்னா உன் சாதி அந்த சாதி. நீ கருவறைக்கு நுழைய முடியாது, கோவிலுக்குள்ள நுழைய முடியாது, பிரகாரத்துக்குள்ள வர முடியாது, கோபுரத்தை சுத்தி நின்று தூரத்தில் நின்று பாரு என்று சொல்லு. நீ சாதி அடிப்படையில் உனக்கு உரிய சுயமரியாதை மறுக்கப்படுகிறது. அப்ப கேட்கிறாரு, அப்ப சாதியை உருவாக்குனது யாரு? சாதியை வேதங்கள் உருவாக்குச்சு. ஆகையால சாதியை மறுக்க வேண்டும் என்றால் வேதத்தை மறுக்க வேண்டியது இருக்கிறது. வேதம் தான் சொல்லுச்சு. நான் கேட்கறேங்க, வேற ஒண்ணு இல்லை. நீங்க வந்து ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கட்டை, சரி ஒரே நாடு ஒரே சாதின்னு சொல்ல பார்ப்போம், சொல்ல பார்ப்போம், முடியான்னு பார்த்துருவோம். ஒரே நாடு ஒரே சாமி,
சொல்லேன் பார்ப்போம், முடியாது ஒன்னால. ஏன்னா எங்களை எல்லாம் கொண்டு போய் உயர்ந்ததை உட்கார வைக்கணும், எங்களுக்கு எல்லாம் கூடுதல் மாட்டி கொண்டு போய் சாமியை தொடர்றதுக்கு அனுமதிக்கணும். அனுமதிச்சா என்ன ஆகும்? கோவில் எல்லாம் நம்மால் கட்டுப்பாட்டில் வந்துடும், கோவில் சொத்துக்கள் முழு நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும், அதான் பிரச்சனை. அப்ப பெரியார் எங்க கடவுள் மறுப்பை நோக்கி நகர்றாருன்னா, நீ முதல்ல சாதி தான் எனக்கு இழிவு நாள், சாதியை உருவாக்க சாதியை நான் மறுக்கின்றேன். ஆனா சாதியை நீ மறுக்க முடியாது என்றால் சாதி வேதத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது நான் வேதத்தை மறுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, வேதத்தை கடவுள் உருவாக்கினார், அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பொழுது அந்த கடவுளை நான் மறுக்கிறேன் என்று சொன்னாரையா? அப்படிதான் சொன்னாரு. புரிஞ்சுக்கணும், கடவுள் மறுப்பு ஏன் அங்கிருந்தாரு? எனக்கு மரியாதை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடவுள் நான் ஏத்துக்கணும்? என் கடவுளுக்கே மரியாதை கிடையாது. முதல்ல என் ஐயனாருக்கும் அம்மனுக்கும் மரியாதை கிடையாது. அதுவே நீ ஊருக்கு வெளியே தான் உட்கார வச்சிருந்த, நீ அதுக்கு மரியாதை கிடையாது. இதை விட்டு பேசியவருக்காக இங்க ஒரு திரைப்படத்தை அதனுடைய அதுல வசனம் பேசிய நடிகரை இவ கொச்சப்படுத்தி திட்டாங்க. உண்மைதானே, உண்மைதானே? நம்ம ஒன்றை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை, இந்த நம்முடைய தெய்வ முறைகள் எல்லாம் அது இந்து முறைப்படி அல்ல. அது சமஸ்கிருதத்தில் வேதத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய முருகனோ அம்மனோ அல்லது ஐயனாரோ இல்ல, அதையெல்லாம் பின்னாடி திணிக்கிறாங்க. இன்னைக்கு அம்மன் கோவில் திணிக்கிறாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க? நீங்க அம்மன் வழங்கு வணங்குகின்ற முறை வேதத்தின் அடிப்படையில் சமஸ்கிருதத்தின் அடிப்படையிலானது அல்ல, அதற்கு எதிரானது அது, அதற்கு எதிரானது அது. தயவு செஞ்சு ஒண்ண புரிஞ்சுக்கோங்க, பார்ப்பனர்கள் பல பார்ப்பனர்கள் இருக்கார்கள், அதுல ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் தூய்மையாளர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் ஸ்மார்த்த பார்ப்பனர்கள்? நம்ம காஞ்சி சங்கராச்சாரியர் ஸ்மார்த்த பார்ப்பனர். அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார், வேதங்களை தான் கடவுளாக ஏற்றுக்கொள்வார். அவர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்வார், நான் தான் கடவுள். அவர் கருவறைக்குள்ள நுழைந்தா கருவறையில் தீட்டு கழிப்பாங்க. இதுதான் வரலாறு, இதுதான் அவங்க ஆகம விதி. இது நம்ம சொல்லல, அவர்கள் சொன்னது. அவரோட வணங்குகின்ற முறை, அவர் வழங்குகின்ற முறை என்ன பண்றாங்க, இந்த வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்களை நமக்கு தலைவர்களாக மத தலைவர்களாக உட்கார வைக்கிறாங்க. அவர் இன்னைக்கு அம்மன் கோயில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு முருகன் கோயில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இது ரெண்டு வேற வேற. இங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்னா மொத்தமா மூட்டை கட்டி கொண்டு போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்து மதம் சொல்லிட்டாங்க. ரசகுல்லா வேற, ஜிலேபி வேற, லட்டு வேற, எல்லா செடி இனிப்பு வகைன்னு சொல்ற மாதிரி கொண்டு போய் மொத்தமா இந்து மதம் சொல்லிட்டாங்க. இதை வச்சா கொள்ளையடிக்க முடிஞ்சு உட்காந்துட்டாங்க. இதைத்தான் நம்ம இந்த கோவில்ல நம்ம சொத்து எப்படி போச்சு, ரொம்ப முக்கியமானது. நம்ம தோழர்கள் பேசும்போது சொன்னா, கீழடியிலே நாம் அறிவார்ந்த சமூகமாக இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கீழடி காலத்துல அறிவார்ந்த சமூகம் மட்டுமல்ல, வணிகத்தில் ஓங்கிய சமூகமாக இருந்தது, அறிவியலில் வளர்ந்த சமூகமாக இருந்தது. நம்ம ஏற்றுமதி செய்திருக்கின்ற ரோமா வரைக்கும் நமது பொருள்கள் ஏற்றுமதியாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட வளர்ந்த நிலையில இருந்த ஒரு சமூகம் அதற்கு பிறகு எப்படி தேக்க நிலை நோக்கி வருது? ஒரு மொழியில ஒரு பொருள், ஒரு வார்த்தை வருதுனால் அந்த வார்த்தைக்குரிய செயல் அந்த மொழியிலே பேசப்படக்கூடிய மக்களால் நடத்தப்பட்டிருக்கணும். கப்பல்னு ஒரு வார்த்தை வருது, நாவாய்னு ஒரு வார்த்தை வருதுனால் அந்த நாவாய் என்கின்ற வார்த்தையை பேசுகின்ற மக்கள் அந்த கப்பலை அல்லது நாவாயை செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வார்த்தை அந்த மொழியில் வராது. தமிழ் மொழியில் வருகிறது, அனைத்து அறிவியல் சொற்களும் தமிழ் மொழியில வருகிறது. தமிழ் மொழி அறிவியல் மொழியாக இருந்திருக்கிறது, வணிக மொழியாக இருந்திருக்கிறது, அரசியல் மொழியாக இருந்திருக்கிறது, நீதி மொழியாக இருந்திருக்கிறது. அந்த மொழி எப்படி சிக்குண்டது, இந்த சமூகம் எப்படி சிக்குண்டது, அதான் முக்கியம். நாம் எல்லாம் நம்முடைய இந்த சமூகத்தை வளர்த்துக்கின்ற அறிவியல் பூர்வம் வளர்த்தி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இப்ப போய் உட்கார்ந்து வேதத்தை ஏற்றுக்கொள்வதை போல, நாம் எல்லாம் இந்து மதம் என்று சொல்லுவதை போல, நாம் எல்லாம் பிரம்மனினுடைய காலில் இருந்து பிறந்தவர்கள் என்பதை நாமே ஏற்றுக்கொள்கிறோமே, அந்த தற்குறித்தனம் அந்த அடிமை புத்தி நம் மீது திட்டமிட்டு ஏற்றப்பட்டது. என்னைக்கு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டானோ அன்றைக்கு கடவுளின் அடிமை என்று சொல்லி வேதத்திற்கு அடிமையாக, வேதத்தை யார் கையில வச்சிருந்தாங்க, உயர் சாதிக்கார கையில வச்சிருந்தான், அவனுக்கு அடிமையாக நாம் எல்லாம் மாற்றப்பட்டோம். அப்ப இங்க கொல்லனாக இருந்தவர் யார்? கொல்லன் மெட்டலர்ஜி படிச்சவன் தான் கொல்ல. இன்னைக்கு சயின்ஸ்ல டெக்னாலஜில நாங்க பிஇ படிக்கும் போது மெட்டலர்ஜி சொல்றீங்க, வீடு கட்டுறவரை சிவில் இன்ஜினியர் சொல்றீங்க, அங்க துணி நெய்தவரை என்ன சொல்றீங்க, டெக்ஸ்டைல் இன்ஜினியர் சொல்றீங்க. இப்படிப்பட்டதாக இருந்த வளர்ந்த இந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் நீ சாமிக்கு நீ சிலை செய்யணும், நீ சாமிக்கு துணி நெய்யணும், நீ சாமிக்கு நீ பாட்டு பாடுறதெல்லாம் போதுமையா, புறணும் அருணானூர்லாம் போதும், அதை மூட்டை கட்டி சாமிக்கு பாட்டு பாடு, நீ உழைச்சதுலாம் மொத்த பொருளை கொண்டு போய் கோயிலில் கொண்டு கொட்டு. இந்த கோயில் யாருக்கு சொந்தமா இருக்குது? உயர் சாதிக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சிந்தனை மரபுகளை என்ஜினியர்ஸ் சயின்ஸ் சயின்டிஸ்ட கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் சிக்க வச்சுட்டாங்க. இதான் நடந்தது. ஒரு கோவிலை கட்டுகின்ற அந்த தொழில்நுட்பம் அந்த நுணுக்கம் ஏன்
நம்முடைய வாழ்வுக்கு தேவையான வீடுகளை கட்டமைப்பதில் பெருமளவில் வளர்ச்சி அடைந்து நிற்கல. ஆயிரம் ஆண்டுகள் இருக்கக்கூடிய பேருடையார் கோயிலை பத்தி பேசுறோமே, அந்த தொழில்நுட்பம் ஏன் பொதுமக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை? அது ஏன் வளர்ச்சி அடையவில்லை? இந்த அறிவுகள் எல்லாம் கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக கோவிலில் கொண்டு போய் முடக்கி வைத்தது யார் என்றால் உயர்ச்சாதியை சார்ந்தவர்கள். அவன் அறிவியலுக்கு எதிரானவன். அவன் அன்னைக்கே தானே சொல்லியிருப்பான், பிள்ளையாரையும் நான் கூட நாங்களே பிளஸ் செஞ்சு பண்ணோம் சொல்லியிருப்பான். நம்மால் ஏற்றுக்கிட்டு உட்கார்ந்துட்டான். நம்ம அறிவுடைய சமூகம் எனக்கு அடிமையாக மாறியது. அப்படி கோவில் அவருடைய கட்டுப்பாட்டு போச்சு. இந்த கோவில் மதுரை மீனாட்சி கோவில் யாருது, தில்லை நடராஜர் கோவில் யாருது, ஸ்ரீரங்கம் கோவில் யாருது, காஞ்சி கோவில் யாருது, இதெல்லாம் கோவில் யாருடையது? தமிழர்களுடைய சொத்து. இன்னைக்கு தமிழை உள்ள நுழைய முடியாது, தமிழை பூசை செய்ய முடியாது. தமிழன் உருவாக்கிய இந்த கோவிலை தமிழன் சொந்தம் கொண்டாட முடியாது. இதான் பிரச்சனை. இன்னைக்கு அதை பத்தி பேசுறானா, இந்து உரிமை பேசுறானே. நான் என்னுடைய நான் கட்டி என் மூதாதையர் கட்டி என்னுடைய கோவிலில் எனது கடவுளை தொட்டு வணங்குவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று உன் சமூகம் சொல்லுகிறது, உன் வேதம் சொல்லுகிறது. அதை எதிர்த்து நீ பேசினா நீ உண்மையாலுமே இந்து உரிமை பத்தி பேசணும் வச்சுக்கலாம். இல்ல, அவனுக்கு பிரச்சனை அது இல்ல. இந்த கோவில்களினுடைய சொத்துக்கள் என்பது மக்களால் உருவாக்கப்பட்ட சொத்து, நம் பாட்டன்களால் உருவாக்கப்பட்ட சொத்து, சாதாரண சொத்து அல்ல, ரத்தம் கொடுத்து உருவாக்கிய சொத்து. அந்த சொத்து இந்து அறநிலையத்துறை என்ற அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட்ட உடனே இவர்களுடைய வாழ்விலே வளம் என்பது குன்றிவிட்டது. ஏன் உழைச்சி பிழைக்கல, கோயிலை நம்பி பிழைச்சவன், கோயில் சொத்துக்கள் அரசுடமையான பின்னாடி இவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் போனது. ஒரு வகையிலே இவர்களை எல்லாம் அந்த கோவில் பணியிலே உட்கார்ந்து சோம்பி திங்கக்கூடிய பணியில் இருந்து விடுதலை செய்து வேலையை நோக்கி அறிஞரை நோக்கி நகர்த்தியதிலே திராவிட இயக்கம் பெரியாரும் பெரும்பங்கு ஆற்றிருக்காங்க என்ற வகையிலே பார்ப்பனர்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க. ஏன் நான் கோவில் கருவறைக்குள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தெரியும் கடவுள் இல்லை என்பது. கருவறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய நமக்கு தான் கடவுளுக்கு நம்பிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா தேவனாத காஞ்சிபுரத்தில் அந்த வேலை செஞ்சிருப்பானா? அவனுக்கு தெரியும் யா சாமி கண்ணு இல்லை, காது இல்லை, பார்க்காது, பேசாதுன்னு அவர்களுக்கு தெரியும். அவர்கள்தான் உண்மையான நாத்திகர்கள். இப்படியாக நமது சொத்துக்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கிற. அதனால தான் அவன் சொல்ற இந்து அறநிலைத்துறை என்பதை அவன் வந்து இந்துக்களிடம் ஒப்படி சொல்றான். யார் இந்து? இங்க வன்னியத்தை கொடுக்க போறியா? நடராஜர் கோவில இல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில பறையத்தை கொடுக்க போறியா? மீனாட்சி அம்மன் கோயில முக்கோலத்திற்கும் பல்லர்களையும் கொடுக்க போறியா? அல்ல நாடார்கள் சுசீந்திரன் கோயில கொடுத்துற போறியா? சொல்லு பார்ப்போம். கொடுக்க மாட்டியே, மணி அடிக்கிறவங்க கொடுப்பேன். அப்புறம் இந்து கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்கற, எங்ககிட்ட கொடுக்க சொல்ல வேண்டியதானே? கொடுக்கறத பத்தி அவன் பேச மாட்டான். ஆனா என்னன்னா, இந்த கோரிக்கையை பற்றி போராடுவதற்கு நம்மளை மாதிரி சூத்திர பசங்க வேணும். ஏன்னா அவாலாம் இறங்கி ரோட்ல போராட மாட்டான், அவாலாம் போராட மாட்டான். அவாளுக்கு பதில் நம்மால் இறங்கி போராட்டம் நடத்தணும் இல்லையா? நம்மால் அடி வாங்கணும், நம்மால் ரவுடி தரணும். இன்னைக்கு நம்மளுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய ஆள் யாரும் நம்ம பயலுவதான். அவனை தான் உருவேத்தி விட்டு திருப்பி விட்டு நம்மளுக்கு எதிராக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இறுதியாக நான் உன்ன சொல்றேன், இந்த கோவில்கள் நம் சொத்து, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாம் இந்துக்கள் கிடையாது, நாம் வள்ளூர் சமூகத்தை சார்ந்தவர்கள், வள்ளூர் மதத்தை சார்ந்தவர்கள், நாம் ஆசீர்வக மதத்தை சார்ந்தவர்கள், நாம் இந்த மரபுகளுக்கு சொந்தமானவர்கள். இந்த தத்துவ மரபு சொன்ன தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது இப்பதான் வந்தது, இது இவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இந்த பித்தலாட்டத்திலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக வந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதாவது சிந்திக்க சொன்னார். நான் ஒன்னு கேட்கிறேன், இங்க விளையார் சதுர்த்திக்கு இங்க அம்மன் கோயில கொண்டு போய் இந்து முன்னணி கொடியெல்லாம் பறக்க விடுறீங்களே, இங்க இருக்க அம்மன் கோயில் திருவிழா எல்லா கட்சிக்காரரும் தானே காசு தருவீங்க? எல்லா கட்சி பிரமுகர்கள் தானே காசு தருவீங்க? உன் கட்சி கொடியில உங்க கட்சி கொடியில என்னைக்கா மாட்டிருக்கீங்களா? ஆனா இந்து முன்னணி கொடி மட்டும் பறக்குது, இந்து மக்கள் கட்சி கொடி மட்டும் ஏன் பறக்குது? இப்படி பறக்குது. அதான் அந்த கோவில் நீ பத்தி வேடிக்கை பார்த்து தூங்கி கொரட்ட விட்டு அவன் கைப்பற்றிட்டு போயிடுவான். இதுக்கு காசு செலவு பண்றது முழுக்க பல கட்சிக்காரங்க. ஆனா அந்த கோவிலுடைய விழாவுக்கு சொந்தம் போடுறது இந்த கட்சிக்காரன். அவன் உள்ள வந்து உட்காந்துட்டு அம்மன் கோவில்லையும் நம்ம முருகன் கோவிலையும் உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். நாம எல்லாம் இந்து, இந்து முன்னணிக்கு நம்ம எல்லாம் வாக்களிக்கணும், இந்து முன்னணியை நம்ம ஆதரிக்கணும் அல்லது பாஜகவை ஆதரிக்கணும் அவன் பேசிட்டு இருக்கான். நீ கோட்டை விட்டுருக்கிறியா? நீ கோட்டை விட்டுருக்கிற அவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. என்னன்னா இங்க இருக்க கட்சிகள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவன் சொல்லுது,
இங்கே கட்சிகள்லாம் சேர்ந்துதான் நம்மளை போன்ற இந்துக்களுக்கு எல்லாம் எல்லா உரிமையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை, படிப்பு உரிமை எல்லாம் உன் கட்சிக்காரன் வாங்கி தரல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. உன் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர்களுடைய சாதியை சார்ந்தவர் இதுவரை எங்களுக்காக ஒரு எள் மூளை அளவு கூட கிள்ளி போடவில்லை.